उपवीतिनमुद्भवन्तम् सृजगत्पुण्यफलम् सृदण्डहस्तम् शरणागतस्वार्थवागमीडे विगजाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुर्वम् पुराये नमः इति பூமவித்யை. அந்த பூமவித்யை பற்றி பொதுவா பார்த்தோம். நாரதர் கேட்கிற அதற்கு சனத்குமார் சமாதானம் சொல்ற, முதல்ல பேரு, அதன் பிறகு வாக்கு, அதன் பிறகு மனசு, சங்கல்பம், தியானம், சித்தம், இப்படி வரிசையா ஆரம்பிச்சு பிராணன் பர்யந்தம் சொல்லி முடிக்கிற. அந்த பிராணன் சொன்ன உடனே பிராணன்னாக்க ஜீவன் அர்த்தம். அந்த ஜீவனை சொல்லி முடிச்ச உடனே நாரதருக்கு திருப்தி ஆயிடுறது. அந்த நான் பிராணனையே நான் அபிவாதம் பண்றேன், அதையே நான் உபாசிச்சு அதை பத்தி நான் உத்கிருஷ்டமா சொல்றேன் அப்படின்ற அந்த சமயத்துல ஏசதுவாதிபதி சத்தியேன அதிபதி அப்படின்ட்டு இவர் ஆச்சாரியரான சனத்குமார நாரதருக்கு உபதேசிக்கிறார். அந்த இடத்துல சத்தியசப்தம் இருக்கு. அதுக்கப்புறம் பூமா இத்தியேவ ஜிஜாசுதவியா அப்படின்னு இருக்கு. அந்த பூமான என்னது அப்படின்லாம் சொல்றது அங்க சுகம், நிர்திசயமான சுகம், எல்லாம் எற்ற சுகம், அந்த மாதிரிலாம் அர்த்தம் அதுக்கு சொல்லணும். இப்போ அந்த பூமி சப்தத்தினால சொல்லப்பட்டது யார் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பூர்வபக்ஷி இந்த பூமா அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது ஜீவாத்மாதான், பரமாத்மா கிடையாது, ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய ஆட்சேபமா இருக்கு. ஏன் அங்க வந்து பூமா அப்படின்னு சொல்லிட்டு அனதிசயமான சுகம், அனவதிகமான சுகம்லாம் சொல்றதுக்குமே அதெல்லாம் இதுக்கு வராதனாக்க அது தப்பு. அவர் என்ன கேட்டார் நார்பர், நான் மந்திர வித்தா இருக்கேன், ஆத்ம வித்தா இல்லை, தேவரிகிட்ட உபதேசம் வாங்கிட்டேன்னாக்கா என்னுடைய சோகம்லாம் போயிடும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அவர் அதற்கு பதில் சொல்ற, ஆத்மைவ இதகம் சர்வம், இந்த பிரபஞ்சாத்மையும் ஆத்மாதான் அப்படின்னு சொல்ற. அத மாதிரி பிராண சப்தத்தை முடிச்சுட்டார் அவர். இவர் கேள்வி கேட்கல, பிராணத்துல முடிச்ச பிராணம் தான் சொல்லிட்டார். சொல்ல உடனே இவர் ஒவ்வொருத்துக்கும் கேட்டார், நாமாவை காட்டிலும் வேற ஏதாவது பெருசு இருக்கா, வாக்கை காட்டிலும் பெருசு இருக்கா, இப்படி கேட்டுட்டே வந்த இரவிலையோ, அப்ப பிராணனை காட்டிலும் பெருசு இதா இருக்குதான்னு இவர் ஏன் கேட்கல, பிராணனை காட்டிலும் பெருசா இதா இருக்குதா அப்படின்னுட்டு இவர் கேட்கல. அதனால இவர் பதிலும் சொல்லல, பொதுவா ஆரம்பிச்சுட்டு பிராணவாதம் சொல்லிட்டு கேட்டதுவா அதிபதி சத்தியன அதிபதினு சொல்ற. சத்தியன அதிபதினு சொன்னாலும் தப்பு இல்லையே. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி உண்மையே பேசணும், அதிவசதினா அதிவாதம், வாதம் பண்றது பேசுறது, என்ன பேசணும், சத்தியத்தை கொண்டே பேசணும், உண்மையே பேசணும், சத்தியம் வத அப்படின்னு சொல்றது, உண்மையே பேசணும் அப்படின்றதுக்குதான் அந்த மாதிரி அவர் சொன்னேன். இதுல என்ன தோஷம் இருக்கு? அதனால இந்த ஆத்மா உபதேசம்ன்றது பிராணசப்த வாக்கியமான ஜீவாத்ம விஷயமா தான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அங்க சில வார்த்தைகள் இருக்குது, புராணோக பிதா, புராணோக மாதா அப்படின்னு சொன்னதுனால இங்க பிராணனே பிதா, பிராணனே மாதா அப்படின்றதுனால அந்த பிராண சப்த வாச்சியம் ஜீவன் தான். பித்ருகா மாத்ருகா, நான் தகப்பனார் நான் வச்சேன்னாக்க எனக்கு பித்ருகான்னு பேர், பிதாவை கொன்னவன், மாதாவை வச்சேன்னாக்கா மாதாவை கொன்றவன், அதனால வெய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப இந்த பிராணசப்தத்தை ஆரம்பிச்சு பித்ருகா மாத்ருகான்லாம் அங்க இருக்கு. அதனால இந்த ஹிம்சகத்துவம்லாம் இருக்கு. ஆக இங்க பிராணசப்த வாக்கியன்றது ஜீவன் தான், அந்த ஜீவன் தான் அதிவாதம் பண்ணப்படுகிறான். தன்னுடைய உபாசியமான ஜீவனை அதிவாதம் பண்றது, உத்கிருஷ்டமா சொல்றது அப்படின்னுட்டு இங்க பூர்வபக்ஷியுடைய ஆட்சேபமா இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு, அந்த இடத்துல அறநாபி திருஷ்டாந்தம் இருக்கு. அறநாபி திருஷ்டாந்தம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். வண்டியில சக்கரம் இருக்கு, தேர்ல சக்கரம் இருக்கு,
அந்த சக்கரத்துக்கு ஆதாரம் அறங்கள், அந்த அறங்களுக்கு ஆதாரம் இது அந்த குடம்னு ஒண்ணு சொல்லுவார், நாபி அப்படின்னு நடுவுல இருக்கும், அதுலதான் இந்த அறங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஸ்போக்ஸ் அந்த சக்கரத்துக்கும் நாபிக்கும் நடுவுல இந்த அறங்கள் இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு பேலன்ஸ் பண்ணும். அதனால இந்த மாதிரி கிரகம் இருக்கு, அதுல பிராணசுத்தமா இருக்கு, அதனால பிரத்யேக ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன் முன்னாடியே நாங்க பிராணசப்தத்துக்கு ஜீவாத்மான்னு வராது பரமாத்மான் தான் சொல்றோமே நாங்க, அதையே பிராணா அப்படின்னு முதல் பாதத்திலேயே சொல்றோம். அப்படி இருக்கிறது அந்த அச்சேதனமான பிராணம் தான் அங்க இருந்து போட்டுமே, அல்லது பரமாத்மா தான் அந்த பிராணசப்தம் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு போலாமேன்னா அது வராது. ஏன் அப்படின்னாக்க இந்த பிராணனை சொல்லிட்டு அப்பா சாக்கா அப்பாவை கொன்னவன் ஹிம்சை பண்றவன், அம்மா விசாக்கா அம்மா ஹிம்ச பண்றவன் அப்படின்லாம் சொல்றது. இத பிராணன் கணக்க பரமாத்மாவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரமாத்மாவை ஹிம்ச பண்றதுக்கு முடியாது, அவனை யாரால என்ன பண்ண முடியும்? அதனால உங்க சித்தாந்த பிரகாரம் பரமாத்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால பரமாத்மாவை ஹிம்ச பண்றான்னு சொல்லவே முடியாது. ஆகவே அதுவும் அடிபடும். அத மாதிரி அச்சேதனமான பிராணன் இருக்குதே அதையும் இம்சை பண்ண முடியாது. அடிக்க ஒரு அச்சேதமான கல் இருக்குது, கல் அடிச்சுட்டே இருக்கான், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த கல் அழவா போறது இல்ல, அது கஷ்டம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு அச்சேதனமான பிராணன், அதை அடிக்கிறதுனால ஒண்ணும் வராது. அதே உசுரோட ஒரு ஜீவன் இருக்கான், பிராணனோட ஒரு உடம்போட இருக்கான், அவனை அடிச்சோன்னாக்க ஐயோ ஐயோ கத்துறான். அதனால இந்த இம்சைக்கு அருகன் தகுதி வாய்ந்தவன் யார் அப்படின்னாக்க ஜீவாத்மா தான், பரமாத்மா வர முடியாது. அதனால இந்த திருஷ்டாந்தம்லாம் இருக்கு, அரணாபி திருஷ்டாந்தம், பேரோட சக்கரம் அறம் நாபி குடம் இதெல்லாம் திருஷ்டாந்தம். அதுவும் இந்த இதைதான் சொல்றது, பிராணன விஷயமா தான் சொல்றது, ஜீவ விஷயமா தான் சொல்றது. காரணம் நான் என் உடம்புல நான் இருக்கிற பரியந்தம் தான் இந்த பிராணன்றது இங்க இருக்கும், பிராணன்றது இங்க இருக்கும், பிராணன் போயிடுத்து அப்படின்னு லோகத்துல சொல்றோம், சுவாசம் போயிடுத்துன்ற அர்த்தத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வசுதாக அப்படி அர்த்தம் இல்லை, இந்த பிராணன் வந்து இந்த ஆத்மா இந்த உடம்புல இருக்கிற பரியந்தம் தான் அது நிற்கும். ஆத்மா கிளம்பிடுத்துனாக்க அது விடுதலை அடைஞ்சிடுறது, ஒரு கூடு தான் இது, ஒரு சிறை, ஒரு சிறையில மாட்டி நம்ம முழிக்கிறோம், மாட்டின் முழிக்கிட்டு அதுலேருந்து வெளியேறுறான் இவன், அப்ப இந்த பிராணன் போயிடுறது. இவன் இருந்தான்னா அந்த பிராணன் இருக்கு. அதனால பிராணன் வந்து இங்க சுவாசம் மூச்சுக்காற்று இருக்கிறதுன்றது கூட ஜீவாத்மாவனுடைய அதீனமாகத்தான் இருக்கே தவிர்த்து இதுல வேற யாரோட அதீனமும் இல்லையே. அதனாலையும் இந்த இடத்துல ஜீவாத்மா தான் பூம சப்தத்தினால சொல்லப்படுகிறான். அதனாலதான் இவன் பிராணனை காட்டுல மேல ஏதாவது இருக்கான்னு கேட்கல, அதற்கு அவர் சமாதானம்னு சொல்லல. அவரி எஸ் சத்தியன அதிபதி ஏடுதுவா அதிபதினா இருக்குதே, அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஒண்ணுமே இல்லாது. பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் இது, உபாசனம் பண்றான், பிராணனை உபாசிக்கிறான், ஜீவாத்மா தன்னைத்தானே உபாசிச்சுக்கிறான். இவன் தன்னைத்தானே உபாசிச்சுக்கிற சமயத்துல உண்மையை பேசணும். பொதுவாக யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கிட்டு மீமாம்சகர் நிர்ணயம் பண்றான், ஏன்னா மீமாம்சகர் நிர்ணயம் பண்றதுதான் இவள ஏற்றுப்பான். அவ நிர்ணயம் பண்ணிச்சு யாகம் பண்றவன் பொய் சொல்லக்கூடாது, சத்தியம் சத்திய வாக்கே பேசணும் அப்படின்னுட்டு அவ சித்தாந்தம் பண்றா. அதனால இங்கேயும் அப்படிதான், அது யாகத்தை காட்டிலும் உகந்தது உபாசனம். அந்த உபாசனத்துல சத்தியவதனம் சத்தியவதனம் உண்மையை பேசுறது அது விதிக்கப்படுறது அது. அதனால பிராண பிராண யாதாத்திய விஜயானம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிராணனை வந்து உபாசிக்கிற சமயத்துல, அதாவது ஜீவாத்மாவை உபாசிக்கிற சமயத்துல உண்மையே பேசணும் அப்படின்னு அர்த்தம். அதுல தோஷம் இல்லையே, நீங்க அதுவே போறோம், அதை விட்டுட்டு இதுக்கோசம் தனியா ஒரு பரமாத்மா ஒன்று கல்பிச்சு அது சொல்ல வேண்டாமே. அதனால
இன்னொன்னு சுகம் பூமா அப்படின்னு இருக்கு. அந்த சுகம்ன்றது ஜீவாத்மாவுக்கு உண்டாச்சு, நம்ம சித்தாந்தத்திலேயே ஒத்துன்னு இருக்கோம். எல்லையற்ற ஆனந்தம் ஜீவாத்மாவுக்கு உண்டு அப்படின்னு நாம ஒத்துன்னு இருக்கோம். நம்ம சித்தாந்தத்திலேயும் அது உண்டு, எல்லையற்ற ஆனந்தம் ஜீவாத்மாவுக்கு உண்டுன்றதுனால சுகம் தேவ விஜிஞாது திரியம் பூமை தேவ விஜிஞாது திரிய அப்படின்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் ஜீவன் தான், ஜீவனுக்கே சுகம் அதிகமா இருக்கு, அதனால உன்னை சொல்றது அது தப்பே இல்லை. பூமான்னா விபுலம்னு அர்த்தம், வியாபிச்சு இருக்கிறது. நம்முடைய சுகம் கூட வியாபிச்சு இருக்கு. நிறதிசயமான ஆனந்தம்னா என்ன அர்த்தம், நமக்கு ரொம்ப வியாபிச்சு இருக்கு ஆனந்தம். ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறவாளுக்கு அது தெரியும், அதனால அதுவும் தோஷமே கிடையாது. அதனால இந்த இடத்துல பிரத்யேகாத்மாதான் சொல்லப்படுறது, ஜீவாத்மாதான் பிராணசப்தத்தினாலும் சொல்லப்படுறது, அதுதான் பூம சப்தத்தினாலையும் சொல்லப்படுறது. அந்த ஜீவாத்மாவுக்கு தான் சுகம் அதிகமாக இருக்கு, அதுதான் பூமா. இதுக்கோசரம் ஒரு பரமாத்மான்னு ஒண்ணு கல்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபிச்சார். அதற்கு பதில் பூமா சம்பிரசாதா அத்யுபதேஷா அப்படின்னு சொல்றோம். இங்க பூமா பூமசப்த வாக்கியன் பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை. ஏன் அப்படின்னா சம்பிரசாதா அதி உபதேச சம்பிரசாதம், சம்பிரசாதம்னாக்க ஜீவாத்மான்னு அதுக்கு அர்த்தம் சொல்லச்சு சம்யக்கு பிரசீதி அஸ்மின்னு. பகவான் இவனிடத்தில் பிரசாதம் பண்ணுகிறான், கருணையை பொழியிறான், அப்படியே அனுகிரகிக்கிறான், அதனால இவனுக்கு சம்பிரசாதன் ஜீவனுக்கு பேரான். இவனிடத்தில் எம்பெருமான் கருணையை பொழிகிறான், எவனிடத்தில் பகவான் கருணையை பொழிகிறானோ அவனுக்கு சம்பிரசாதன்னு பேர். அந்த சம்பிரசாதன் என்ன பண்றான், அங்க வாக்கியம் இருக்கு, ஏட சம்பிரசாதா அத்மா சரீராத் சமுத்தாய பரம் ஜோதிருபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த சம்பிரசாதம் ஜீவன் பகவானால் அனுகிரகிக்கப்பட்ட ஜீவன் அஸ்மாச்சரீரா சமுத்தாய, இந்த நீசமான உடம்பு, இந்த நீசமான உடம்பிலிருந்து விடுபடுறான், விடுபடுறான், அதனால சமுத்தாய இதிலிருந்து மேலிருந்து கிளம்புறான். கிளம்பி பரஞ்சோதி உபசம்பத்திய பரஞ்சோதிஸ்தான எம்பெருமானை அடைந்து ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய ரூபம், தன்னுடைய ரூபத்தை எடுத்துக்கிறான். தன்னுடைய ரூபம்னு என்ன அர்த்தம், ஏன் ஆத்மா அப்படின்னு பார்த்தா எட்டு குணங்கள் சொல்றோம், பரமாத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்கு, ஜீவாத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்கு, அந்த ரூபத்தையே அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கே. இப்போ ஜீவன் எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன், இந்த நீச்சமான உடம்பிலிருந்து விடுபட்டவன், விடுபட்டு பரஞ்சோதிஸு ஜோதிஷப்த வாக்கியம், அதுலேயும் பரஞ்சோதி சப்த வாக்கியமான எம்பெருமானை அடைந்து, அடைந்துதான் அவன் ஸ்வேனரூபேன அபினிஷ்பதி தன்னுடைய சுரூபத்தை எடுத்துக்கிறான். இதுக்கு முன்னாடி கர்மாவனால் அது மறைக்கப்பட்டிருந்தது, இப்போ மறைக்கப்பட்டிருந்தது அது போயிடுச்சு, தன்னுடைய ரூபம் வந்துருத்து, அந்த ரூபத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. அதனால என்ன அர்த்தம், இந்த ரூபத்தை எடுத்துக்கிறான்னாக்க பரமாத்மாவை அடைஞ்சதுனாலதான் எடுத்துக்கிறானே தவிர்த்து பரமாத்மாவை அடையாம எடுத்துக்கவே முடியாதே, பரமாத்மாவை அடையாம எடுத்துக்க முடியாது, அதனால அவனுக்கு அந்த ரூபம் வந்துருத்து அப்படின்னு அர்த்தம். பரமாத்மாவை அடைஞ்சதுனாலதான் வந்துருத்து, பரமாத்மாவனால அனுகிரகிக்கப்பட்டதுனாலதான் வந்திருக்கு. இல்லாம போனாக்க நம்ம கர்மாவளியே மாட்டின் முழிக்கிறோம். ஏன்னா சவணகர் சொல்றேன்னுட்டு விஷ்ணு தர்மத்துல அவர் சொல்றது அந்த ஸ்லோகம் ஒன்று வரும், யதான கிரியதே ஜோஸ்னா மன பிரக்ஷாலனான் மனே தோஷ பிராணான் அஜானம் ஆத்மன கிரியதே ததா அப்படின்னு அங்க வாக்கியம். ஒரு ரத்னம் எடுத்து பாருங்க, அந்த ரத்னம் வந்து பிரகாசிக்க மாட்டேன்றது, ஏன் அப்படின்னா அதுல அழுக்கெல்லாம் ஒட்டின்னு இருக்கு,
அந்த அழுக்கெல்லாம் ஒட்டின்றதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த ரத்னத்துல பிரகாசத்தை நாம உண்டு பண்றதே கிடையாது, பிரகாசத்தை நாம உண்டு பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு பிரகாசம் வந்து சுவாபாவிகம். ஆனால் இப்ப அழுக்கினால அது மறைஞ்சிருக்காது, ஆனா அதை நம்ம என்ன பண்றோம், ஜலத்தை எடுத்து சுத்தப்படுத்துறோம், அதை நல்லா துடைச்சிடுறோம், அழுக்கெல்லாம் போயிடுத்துனாக்கா தானா பிரகாசிக்கிறது. அது அந்த மாதிரி அது சொல்றது எதான கிரியதே ந கிரியதே ஜோஸ்னா, இந்த பிரகாசமானது உண்டு பண்ணப்படுறது இல்லை நம்மளால மனேகே ரத்னத்துக்கு. வேற என்ன பண்றோம், மலப்பிரகா பிரக்ஷாலனாத்து இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடுறோம், அலம்பரம் துடைக்கிறோம், அது மாதிரி பண்றோம். பண்ணினோம்னாக்க அது புலப்படன்னு ஜொலிக்கிறது, அந்த ஜொலிக்கிற தன்மை பிரகாசிக்கிறது நம்மளால ஒண்ணு பண்ணப்படல, அது சொதக இருக்கு. அதுக்கு நம்ம பண்ற காரியம் என்ன அப்படின்னா அந்த அசுத்திய சுத்திப்படுத்திடுறோம், அவ்வளவுதான், அசுத்தத்தை எல்லாம் போக்கிடுறோம், அதுதான் அந்த இடத்துல. அது மாதிரிதான் இங்க ஆத்மாவுக்கு ஞானத்தை சுரூபத்தை நாம உண்டு பண்றதே கிடையாது, அது சொதக இருக்கு. சொதக எப்பொழுதும் இருக்க சுவாபாவிகமா இருக்கக்கூடியது கர்மாவனால மறைஞ்சிருக்கு. நாம என்ன பண்றோம், அதுக்கோசரம் இது பண்றோம், உபாசனம் பண்றோம். உபாசனம் பண்ணாக்க அந்த புண்ணிய பாபங்கள்லாம் கழிஞ்சிருக்கு, அதெல்லாம் தூய்மைப்படுத்தினாக்க நமக்கு சுத்தாத்ம சுரூபம் ஆவி போயிச்சுடுறது. இப்போ இதுதான் நம்ம உபாசனம் பண்றது. உபாசனம் பண்ணினான்னாக்க பகவான் நம்மளை அனுகிரகிக்கிறது, அப்படி அனுகிரகிச்சுட்டாக்க நமக்கு வந்து அந்த பாபங்கள்லாம் துளையிறது, பாபங்கள்லாம் போயிடுத்துனாக்க சுருக்கம் ஆவிர்வகிக்கிறது, எம்பெருமான் அடைஞ்சிருக்கும். அதனால ஏடசம்பதாக அஸ்மாத் சரீரா சமுப்பாய பரஞ்சோதிபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபிரிஷ்பத்தியதே அப்படின்னு அங்க இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறேன்னு தெரியறது இது. அதுக்கப்புறம் அதான் அர்த்தம், சம்பிரசாதா அதி உபதேசாத், அவனை காட்டிலும் மேலானவன் எம்பெருமான், ஜீவாத்மா சம்பிரசாதன், அவனை காட்டிலும் அவனை அனுகிரகிக்கிறோனாச்சே, இவன் வேற அவன் வேற தான் அர்த்தம். அப்போ அவன்தான் சத்தியசப்தாபிதேயனான பரமாத்மா, சத்தியசப்தத்தினால அவன்தான் சொல்லப்படுறான். இந்த ஜீவாத்மாவே சொல்லப்படல, அல்லது ஜீவாத்மாவை உபாசனம் பண்ணச்சே உண்மையே பேசணும் அப்படின்ட்டு இங்க சொல்லப்படல. அதனால இதுதான் சரியானது, இது ஒண்ணு. அதனால இது ஒண்ணு. ரெண்டாவது அங்க வாக்கியம் ஏஷதுவா அதிவததி எஸ் சத்தியேன அதிபதி து அப்படின்னு இருக்கு. ஏஷ து, இந்த து அப்படின்றது என்னன்னாக்கா முன்னாடி சொன்னதை தள்ளி விடுறதுன்னு அர்த்தம். நீங்க சொல்றது சரி, ஆனால் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க சொன்னதுல கொஞ்சம் தான் ஒத்துட்டேன், முழுக்க ஒத்துக்க மாட்டேன், அதுக்காக வேற ஒன்று நான் சொல்ல போறேன். ஆனால் அப்படின்னு அதை ஆக்ஷேபிக்கிறது தானே. அந்த மாதிரி ஏஷத்து அப்படின்னா முன்னாடி சொன்னது பிராணாதிவாதம் சரிதான், ஆனா அதை காட்டிலும் உகந்த அதிவாதம் இருக்கு, அது சத்தியாதிவாதம், சத்தியசப்த வாச்சியமான பிரம்மம், அதுவே உபாசியம், அதுவே சர்வோத்கிருஷ்டம், அதை பத்தி நாம சொல்றது அப்படின்னு அங்க சித்திக்கிறது. அதனால இதுவும் சரியாது, சரியா அமைஞ்சிருக்கு நம்ம சித்தாந்தத்துக்கு. அதனால இந்த சத்தியம்னாக்க பரமாத்மா தான் இங்க. இன்னொன்னு இல்ல இல்ல, சத்தியவதனம்ன்றது அங்கமா இருக்கட்டமே, உண்மையை பேசுறதுன்றது, அதனால பிராண பிரகரணம் இத கட்டாயிடுறது அப்படின்னாக்க அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இன்னொரு அதிவாதிதான் இந்த அர்த்தம் சொல்லப்பட்டதா ஆகிறது. இல்லைன்னா அவர் ஏசத்துவாதிபதின்னு சொல்ல வேண்டாமே, நேரையே போயிருக்கலாமே, அப்படியே ஒத்துட்டு இருக்கலாமே, அப்ப சத்தியமே பேசு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அந்த திருப்பி அதிபர் நான் வந்து பிராணாதிவாதம் பண்றேன்னு அவர் சொன்னார், உடனே இவர் சத்தியாதிவாதத்தை வந்து சொல்றார் ஆச்சாரியர், நான் பிராணாதிவாதம் பண்றேன், பிராணம் தான் எனக்கு உபாசியம், அதை நான் வந்து அதிவாதம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு சமாதானமாக எஸ் சத்தியன் அதிபதி அப்படின்னு அவர் சொல்றாரு, அதுவும் சரியா போறது. அதனால இந்த சில வாக்கியங்கள் இருக்கு, ஏஷதுவா ஏஷதுவா அக்னிஹோத்ரி எஸ் சத்தியம் வததி அப்படின்னு இருக்கு,
இவன் அல்லவோ அக்னிஹோத்திரி, எவன் உன்னையே பேசுகிறானோ அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல பாருங்க, சத்தியம் வததி அப்படி, சத்தியம் வததி அப்படின்னு, எவன் உண்மையை பேசுகிறானுங்க, சத்தியம்னு திருத்தியாந்தமா இருக்கு. ஆனா இங்க அங்க வேற அக்னிஹோத்திரி கிடையாது, ஒரே ஒரு அக்னிஹோத்திரி தான். அவன் யார், யார் உண்மையை பேசுகிறானோ அவன் அக்னிஹோத்திரி அப்படின்னு இங்க இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா பிராணாதிவாதம் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் சத்தியாதிவாதம் சொல்றது. எஸ் சத்தியேன அதிபதின்னு இருக்கு, எஸ் சத்தியம் அதிபதின்னு இல்லை, எஸ் சத்தியேன அதிபதி அப்படின்னாக்க இந்த இடத்துல பரமாத்மாவை கொண்டு அவனுடைய அதிவாதம், அவனை நான் உபாசியம் பண்ணிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு தான் என் ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், அர்த்தம் பண்ணிக்கிறார். அந்த கிரமம் தான் இங்க வருது அது. ஆகவே அக்னிஹோத்திர அக்னிஹோத்திரி விஷயத்துல சொல்லப்பட்டது வேற, ஒரே ஒரு அக்னிஹோத்திரி. அதனால அந்த அக்னிஹோத்திரி உண்மையை பேசணும், அவர் சத்தியம் பேசினாதான் அக்னிஹோத்திரியா இருக்க முடியும். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே போய் சொல்லிட்டு இருந்தாக்க அவன் அக்னிஹோத்திரியே இல்லைன்னு தூஷிக்கிறது. யாரு சத்தியத்தையே பேசுறவன அக்னிஹோத்திரி, அவனே உண்மையான அக்னிஹோத்திரின்னு இது கௌரவிக்கிறது. அதனால அந்த அர்த்தம் வேற அர்த்தம், இந்த அர்த்தம் இது வேற அர்த்தம். இன்னொன்னு, சத்தியம் சத்தியசப்தமே சத்தியம் ஞானமன் அந்தம் பிரம்ம அப்படின்ற அர்த்தத்துல சத்தியசப்தத்தினால பரமாத்மாவே சொல்லப்படுகிறான் அப்படின்னுட்டு எல்லா வேதாந்தியும் ஒத்துட்டிருக்கான். கூட பஞ்சாக்னி வித்தியை பத்தி சொல்லச்ச பிரதாரணத்துல அங்க தது ஏ யுத்தம் விதுஹு ஏசே அயேச அரண்யே சத்தியமைத்தி உபாசதே அப்படின்னு பிரதாரணிகள் சொல்றது. முதல்ல பஞ்சாக்னி வித்யானுஷ்டனம் சொல்லிடுது, கொஞ்சம் பேதம் இருக்கு, அது பின்னாடி பின்னாடிலாம் சொல்லலாம், இப்ப குழப்பிக்க வேண்டாம். பஞ்சாக்னி வித்யானுஷ்டன ஏ யுத்தம் விதுஹு, அதாவது ஜீவசரீரி பரமாத்மா, பரமாத்ம சரீரம் ஜீவன் அப்படின்னு நினைச்சுக்கிறது பஞ்சாக்னி வித்யானுஷ்டனுடைய சுரூபம், அவனுடைய ஆகாரம் அது. அப்புறம் சத்தியம் அவனை உபாசத்தை, சத்தியமா சத்தியத்தை உபாசிக்கிறாளன்னா பரமாத்மான்னு அந்த அர்த்தம், சத்திய சப்தத்துக்கு பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபத்தை மட்டும் உபாசிக்கிறவா. இங்க ஜீவனோட சேர்ந்த பரமாத்மாவை உபாசிக்கிறது பஞ்சாக்னி வித்தியில. அதே இந்த பிரம்ம வித்தியை சொல்லச்சு, சாதாரண பிரம்ம வித்தியைகள்ல பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபம் திவ்ய கல்யாண குணங்கள் அதோண்டி உபாசிக்கிறது அப்படின்னு அங்க சொல்லிருக்காது. அதனால இந்த சத்திய சப்தத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம், ஜீவாத்மான்னு அர்த்தமே கிடையாது. ஆக பரமாத்மாவுக்கு கூட சத்தியசப்த பிரயோகம் இருக்கு. அது ஏற்கனவே சொல்றோம், அதிவாதினா என்ன அர்த்தம், அதிவாதம் பண்றதுனாக்க தான் எது உபா தான் எத்த உபாசிக்கிறானோ அதை உசத்தியா சொல்றதுதான் அதிவாதம், அதிவாதி அதிவாதித்வம் அதிவாதனம் அப்படின்றது. இப்ப அந்த அதிவாதித்வம் அதானே, அதிவாதித்வம் இதை வந்து முன்னெடுத்து தான் உபாசிக்கிறான் பரமாத்மாவை, அந்த பரமாத்மாவை வசதியா சொல்றான். ஏன்னா எல்லாரும் அப்படிதானே, நமக்கு நம்ம எல்லாம் சண்டை போட்டு இருப்போம், திருக்குணத்தை பக்கம் போனாங்க அமுதன் வசதியா சொல்லுவா, அல்லது உப்பிரிப்பன் பெருமாள் சொல்லுவா, இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க தெற்கத்து போக்க ரங்கநாதன் தான் வசதின்னுவா, இன்னும் சில பேர் தேவ பெருமாள் சொல்றா, நம்ம திருப்பதி பக்கம்னா திருவேங்க முடியாது, பெருமாளுக்குள்ளேயே நம்ம அதிவாதம் பண்ணிட்டு இருப்போம், எங்க பெருமாள் தான் வசதி, உங்க பெருமாள் வசதி இல்லை அப்படின்னு. திவ்யாத்ம சுரூபம் ஒண்ணுதானே, திவ்யமங்கல விக்கிரகத்துல ஒண்டிதான் வேறுபாடு, ஒருத்தர் சயின்ஸ் இருக்காரு, ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நின்று இருக்காரு, இப்படி எல்லாம் இருக்காரு. அதனால திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடே தவிர்த்து திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடே இல்லையே. திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லாததுனால அதை போய் நான் வந்து சண்டை போட்டுருக்கலாமண்ணா. ஆனா அவாவாளுடைய பிரேம பெருமாளை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறது இருக்குதே, அது கிருஷ்ண லீலா சுகர் அவன் வந்து ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதம்னு எழுதியிருக்கார், சொல்லுவா ராமன் வந்து கேட்கிறேன் நானும் பெருமாள் தானே, என்னை பத்தி நாலு ஸ்லோகம் எழுதக்கூடாதான், கண்டிப்பா எழுதுனேன், ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு காரியம் பண்ணணும், இந்த தனுசை எடுத்து தூர போட்டுடு, தனுசுக்கு பதிலா புல்லாங்குழல வச்சுக்கோ, தலையில ஜடை எடுத்துரும், அதுக்கு பதிலாக மயில் பேழிய வச்சுக்கோ, அதன் பிறகு இந்த மரவுரி தூணி இதெல்லாம் தள்ளிடும்,
அதுக்கு பதிலா தனசெல்லாம் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு துளசி மாலையை சாத்திக்கும். இந்த மாதிரி மர உரிய ஒத்திக்காது என்ன பேதாந்திரதாரியா வா, இப்படி வந்துட்டேன்னாக்க உன்னை பத்தி நான் ஸ்லோகம் எழுதிடுறேன்னு. அவர் எத்த பார்த்தாலும் கிருஷ்ணனாவே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உபாசகாருடைய திருவுருளம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பெருமாள் வர. இப்படி பெருமாள் விஷயத்துலயே அதுவாதம் இருக்கு, உத்கிருஷ்டமானது எங்க பெருமாள் தான் வசந்தியானவர், உங்க பெருமாள் கிடையாது, அப்படி இப்படி இப்படிலாம் சண்டை போட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கச்சே ஒரு ஜீவனை போய் யாரு வசதியா சொல்லுவா? ஜீவன்றவன் பரிமிதமான பலம், பரிமிதமான ஞானம் எல்லாம் அப்படி இருக்கிறவன், அவனுக்கு மோட்சத்தை செய்யலாம் எல்லாம் அவனுக்கு ஒரு சுத்தியா வரும். அப்படி இருக்கச்சே அந்த ஜீவனை நான் அதிவாதம் பண்றேன், ஜீவன் தான் எனக்கு பிரதானம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாளா? ஏன்னா இவர் வந்து எனக்கு சோகம் போகணும்னு கேட்டு வந்துட்டு, சோகம் போகணும்னு கேட்டவருக்கு போய் எப்படி சொல்லணும் அது? இதுதான் முக்கியம். இது அதுவும் இல்லை. சரி, இவர் ஏன் கேள்வி கேட்கல? இவர் கேட்டிருக்கலாம் மொழியோ, என்னை வந்து பிராணனை காட்டிலும் வசதியா ஏதாவது இருக்குதா அப்படின்னு இவர் ஏன் கேட்கல அப்படின்னாக்க, அதுக்கும் பதில் சொல்றோம். சிஷ்யர் தவறா எடுத்துட்டார், ஏன்னா இந்த பிராணம் தான் வசதி அப்படின்னு அவர் நினைச்சுட்டார். அதுக்கு வந்து பதில் தானே அவர் அப்படி நினைச்சுட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா அசேதனங்கள் பரிந்தம் தான் சொல்லியிருக்கார். இந்த பரம ஜீவாத்மாவை சொல்றதுக்கு முன்னாடி பரியந்தம் எல்லாம் அசேதனங்கள் தான். ஒரு வாக்கு, நாம, மனசு, சித்தம், தியானம், சங்கல்பம், ஆசா, அந்த மாதிரி ஆகாசம், ஜலம், பலம், அன்னம், இது அத்தனையும் சொல்றோம், 14 சொல்றோம். இது அத்தனையும் அசேதனங்களே. இந்த அசேதனங்களை சொல்லின்னு வச்ச கடைசியில பிராணங்களை முடிக்கிறார் ஜீவாத்மாவில சனத்குமார். அதனால இவர் என்ன நினைச்சுட்டேன், இது பரியந்தும் அச்சேதனத்தை சொன்னேன், இப்ப சேதனத்தை சொல்லிவிட்டேன், அதனால இவைகளை காட்டிலும் வசந்தது சேதனான ஜீவாத்மா தான், அவனை நான் அதிவாதம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஏவம் பஷ்யன், ஏவம் மன்வானா, ஏவம் விஜானன், அதிவாதி பவதி அப்படின்னு தாருது. அந்த சமயத்துல இவர் என்ன நினைச்சுட்டார், சிஷ்யர் இதை முடிச்சுட்டாரு, ஆனா இதுக்கு மேல பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது இவர் தெரிஞ்சுக்கலையே. அதனால ஆச்சாரியர் வந்து தானே உபதேசிக்கிறார். இதான் சிஷ்யாருடைய சிஷ்யாருடைய சுரூபம். இப்படி அவா அரை மணியமா அர்த்தம் வாங்கி விட்டுருவார். ஆனா ஆச்சாரியர் தான் சிஷ்யனுடைய ஞானத்தை நல்லா புரிஞ்சுட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை உபதேசிக்கணும். அதனால அதை உபதேசிக்கிறார். ஏதுவாதி எஸ்வத்தியன் அதி வருதி அப்படின்னு சொல்லி பரமாத்மாவை பத்தி வசந்தியா சொல்லி சொல்றாரு. அதுதான் உத்கிருஷ்டமான உபாசியன்னு சொல்றாரு. இதனால இந்த பூமா அப்படின்னு சொன்னதுனால விபுலமான சுகம், வியாபிச்சு இருக்கக்கூடிய சுகம், தானும் அனுபவிக்கும் பொருத்தியாருக்கும் கொடுக்கும் அப்படிப்பட்ட சுகம், அதே ஜீவாத்மா இருக்கானே, என்னுடைய ஆத்ம சுரூபத்தை என்னால் முடிதான் அனுபவிக்க முடியும். நான் இன்னொருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தரையும் என்னை பத்தி அறியவே மாட்டான், அவன் 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 அவனை பார்த்துட்டாலே போதும் இருக்கான். அப்படி இருக்கச்சு இன்னொருத்தருடைய ஆத்ம சுரூபத்தை நான் உபாசிக்கணும், நான் அதை அனுபவிக்கணும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் மேல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா, அவன் உபாசிக்கிறது தானே நமக்கு சுரூபம். அதனால அந்த சுரூபத்தை உபாசிக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஆக இது நிரதிசயமான சுகம், இது அதுவும் எல்லையற்ற சுகஸ்வரூபமானது பிரம்மம். அத்த அனுபவிக்கச்ச அததான் இங்க சொல்றது, எத்திர நான்யத் பஷ்யதி, நான்யத் சுணோதி, நான்யத் விஜானாதி ச பூமா அப்படின்னு சொல்றது வாக்கியம். அன்னைக்கு பூம வித்திய சேவிக்கிச்சு அதை பார்த்தோம். அதாவது அனவதிகமான எல்லையற்ற அதிசயத்தை கூடிய சுகம், அந்த சுகஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த பிரம்மத்தை அனுபவிக்கச்சே அதை காட்டிலும் வசந்தத வேற எத்தையும் பார்க்க மாட்டான் இந்த ஜீவன் புத்தன். இன்னொன்னு அந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே இதெல்லாம் விபூதியா அந்தரகதமா போயிடும், அதையும் அனுபவிக்கலாமே, அதை விட்டுட்டு தனியா அவனு பார்க்கணுமா?
அதனால எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு அதீனமாகத்தான் இருக்கு. அதை அனுபவிச்சா, பரமாத்மா அனுபவிச்சாலே எல்லாம் அதுல வந்துடும். அதனால வேற எதையுமே பார்க்க மாட்டான். நான் அந்யத் பஷ்யதி, நான் அந்யத்தை ஸ்ருணோதி கேட்க மாட்டான், நான் அந்யத்தை விஜயநாதி. அது எதுவோ அதுதான் பூமா, அது பரமாத்மாவுக்கு தான் வரும். ஏன்னா நமக்கு அதீனமா என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு ஜீவாத்மாவுக்கு அதீனமா எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. என் இஷ்டப்படினா எதுவும் பண்ண முடியாது. நிரந்தரம் நினைப்பதாக நினைக்க நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு எத்தனை விஷயம் இருக்கா. அதனால அவன் நினைச்சாதான் நம்மளால எதையும் பண்ண முடியும். அதனால அதுதான் முக்கியம் அது. ஆகவே இந்த விபூதிகள் அனைத்தோட சேர்ந்த நிறத்திய சுகஸ்வரூபமான எம்பெருமான், அந்த எம்பெருமான அனுபவிக்கிறவன் அதை காட்டிலும் வேற ஒரு வஸ்துவை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது தேவையில்லை. துக்கத்தையே பார்க்க மாட்டான், ஆனந்தத்தையே அனுபவிப்பான். அதனால இதுதான் முக்கியம், இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. அதே இந்த ஜீவாத்ம சுரூபம்லாம் எப்படி இருக்கு? பரிமிதமான சுகமா இருக்கு, துக்கம் அதிகமா இருக்கு, எல்லாம் கர்ம நிமித்தமா இருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அனுபவிக்கிறதுக்காக இவ்வளவு சிரமப்படுவான் இவன்? ஆகவே அது கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஆனந்தமயோ அபியாசா அப்படின்ற இடத்துல பரமாத்மா ஆனந்த சுரூபன், ஆனந்த பிரசுரன். ஆனந்தத்தை தவிர்த்து ஒண்ணுமே அவங்ககிட்ட கிடையாது, ஒரு துக்கம் எதுவுமே அவங்ககிட்ட கிடைச்சாது. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான், பூமசப்த வாக்கியன் பரமாத்மா தான் ஜீவாத்மான்னு அப்படின்றத இந்த தீப ஸ்ரீசூக்தியினால சாதிக்கிறார் எம்பெருமானார். இப்போ இந்த ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம், வேதாந்த தீப ஸ்ரீசூக்தியை நாம சேவிக்கலாம். பூமா சம்பிரசாதாத் அத்யுபதேசாத் சாந்தோக்கியே எத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா இத்யத்ர பூமசப்த நிர்திஷ்டஹ நிரதிசய வைபுல்ய விசிஷ்ட சுகஸ்வரூப. அந்த பூமசப்தத்தினால இதான் அர்த்தம் வருது, நிரதிசயமான சுகஸ்வரூபத்தை உடையவன். அது கிம் பிரத்யேகாத்மா, அது யாருன்னா சந்தேகம். கிம் பிரத்யேகாத்மா உதா பரமாத்மேன்னு சந்தேகா, பிரத்யேக ஜீவனா இல்ல பரமாத்மாவான்னு சந்தேகம். பிரத்யேகாத்மேரி பூர்வபக்ஷ, ஜீவாத்மாதான் பூர்வபக்ஷி. ஏன் அப்படின்னா தரதி சோகம் ஆத்மவித்து இது பிரக்ரமிய, ஆரம்பத்துல சொன்னோம். ஆரம்பம் என்ன? ஒரு ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவனே சோகத்தை தாண்டிடுவான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால இது பிரக்ரமிய ஆரம்பிச்சு நாமாதி பரம்பரையா உத்தரோத்தர பூயஸ்தேன, நாம வாக்கு எப்படி வரிசையா மனசு இந்த மாதிரி வரிசையா, நாம காட்டின வாக்கு வசதி, வாக்கு காட்டணும் மனசு, மனசு காட்டணும் சித்தம், சித்தம் காட்டணும் தியானம், இப்படி வரிசையா போறது. அதனால உத்தரோத்தர பூயஸ்தேன பிரஸ்ன பிரயோஜனாத்யம், பிரஸ்னம் என்ன பிரயோஜனம் என்ன, கேள்வி பதில் இவைகளினால பிரவர்த்திய ஆத்மோபதேசிய. இந்த ஆத்மோபதேசம் ஆரம்பிக்கப்பட்டது நாமாவில, எங்க முடிஞ்சது? பிராணசப்த நிர்திஷ்டே பிரத்யேகாத்மனி சமாப்தி தரிசனம். பிராணசப்த நிர்திஷ்டம், பிராணசப்தத்தினால குறிப்பிடப்பட்ட பிரத்யேகாத்மனி ஜீவாத்மாவிடத்தில் சமாப்தி தரிசனாத், அது அங்க முடிஞ்சுடுச்சு. அந்த இடத்துலயே ஜீவாத்மா கிட்ட உபதேசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கேள்வியும் வரல, பதிலும் வரலையே அப்படின்னு பூர்வபக்ஷம் எப்படி ஆக்ஷேபம். அதனால பிரத்யேகாத்மனையவே பூம சம்சப்தனம், பிரத்யேகாத்மாவுக்கு தான் பூமான்னு சப்தத்தினால சொல்லப்படுற தன்மை. அதனால பூம சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படல, ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான். அந்த ஜீவாத்மா தான் நிறுத்தசியமான சுகஸ்வரூபத்தை உடையவன் அப்படின்னு இது நிச்சயத்தை அப்படின்னு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக பரமாத்மா இங்க சொல்லப்படல அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் தாத்தாந்தஸ்து யத்யபி பிரஸ்னப்ரதிவஜனாபியாம் உத்தரோத்தர பூயஸ்தவஜனம் பிராணே பரிவர்த்திதம். பார்த்தோம், நீ சொன்னது சரி. அதாவது கேள்வி பதில், கேள்வி பதில். அதுல இந்த மேல 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 பூயஸ்தம், மேல 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 உசந்த விஷயங்கள், அது சொல்லிண்டே வந்து ஆச்சாரியர் சிஷ்யருக்கு
எங்க முடிச்ச ஜீவாத்மாவிட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல கேள்வி வரல, வாஸ்தவம் கேள்வி வரல, அது உண்மை, அது பரிவர்த்திதம் புராணத்துல முடிஞ்சு போயிடுச்சு. எதவி பிரஷ்ன பிரயோஜனாபியாம் உத்தரோத்தர புயஸ்த வச்சனம், மேல 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 வசந்த வசத சொல்றது அப்படிங்கிறது பிராணே பரிவர்த்திதம், பிராணம்னா முடிஞ்சிடுச்சு. ததாபி பிராணவேதினா அதிவாதித்வம் உத்வா, அது ஆனா கூட பிராணவேதி பிராணனை உபாசிக்கிறவன் ஜீவனை உபாசிக்கிறவனுக்கு அதிவாதித்துவம் சொல்லிடுத்து சொல்லிட்டு ஏஷதுவா அதிவததி எஸ் சத்தியன அதிவததி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இவன் என்னவோ அதிவாதம் பண்ணுகிறான் பிராணாதிவாதம், ஆனா அவனை காட்டிலும் எஸ் சத்தியன அதிவததி பிராணாதிவாதி காட்டிலும் சத்தியாதிவாதி வசந்தவன், இவன் தான் வசந்தவன், இவன் தான் உபாசகன் உண்மையான உபாசகன். ஜீவனை உபாசிக்கிறவன் உபாசகனே இல்லை, அவரும் கைவல்யார்த்தியா தான் இருப்பான். ஏன்னா பெருமாள் சொல்ற தேஷாம் ஞானி நித்திய யுக்தா அப்படின்னு சொல்லிட்டார். ஞானின்னாக உபாசகன், பரமாத்மா உபாசகன். ஆர்த்தோ ஜிஜாசனத்தார்த்தி ஞானிக்கு பரதர்ஷப, நாலு பேர் என்ன வந்து ஆசிரியிக்கிறா அப்படின்னு சொல்லச்ச, ஜிக்யாசுன்றதுனால கைவல்யார்த்தி, ஞானின்றதுனால மோக்ஷார்த்தி அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் பாஷ்யம் எம்பெருமானார். அதனால அதுதான், அதனால பரமாத்மா உபாசனை யார் பண்ணுகிறானோ அவனோ அவனே வசந்தவன். அது சொல்றாரு எடுத்துவாதி வசதி சத்தியேன அதிவசதி இதுதோ சப்தேன உபாசக பேதம் பிரதிபாத்திய தூ அப்படின்றதுனால உபாசக பேதம், பிராண உபாசகன் ஜீவாத்மா உபாசகன் வேற பரமாத்மா உபாசகன் வேறன்னு காமிச்சுட்டேன். பிரதிபாத்திய சசிய சத்திய உபாசகசிய, அந்த சத்தியமாகிய பரமாத்மாவை உபாசிக்கிறவனுக்கு அவனுக்கு பூர்வஸ்மாக ஆதிக்க உபதேசா, அந்த பிராணாதிவாதியை காட்டிலும் சத்திய உபாசகன் வசந்தவன், அதனால அவன் இவனுக்குதான் ஆதிக்கம், பரமாத்மா உபாசிக்கிறவன் தான் ஆதிக்கம். அதுமே ஒரு கேள்வி இருக்கும், அது அப்புறம் சொல்றேன். அதனால சத்தியசுத்தாபிதேயம் அபிதேயம் பரம்பிரம்மையில பூம விசிஷ்ட விதி, அதனால சத்தியசுத்தத்தினால சொல்லப்பட்டது இந்த பரபிரம்மன் தான், அதுதான் பூம விசிஷ்டம். பூமன்னா வைகுல்யம் அர்த்தம், அந்த விபுலமான சுகத்தோட கூடினது பரமாத்மா. அப்படின்னா இது மாதிரி கேள்வி வரும், பாகவதாலெல்லாம் ஆராதனம் பண்ற முடியும், அப்போ பரமாத்மா ஆராதனத்தை காட்டணும், பாகவதாலம் தான் வஸ்தி ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் சதி ஆராதனம் பரம் அப்படின்னுட்டு ஸ்ரீமத் ரசதிரேசாரத்தை உதாரிச்சிருக்கார். அதனால பரமாத்மா ஆராதனம் பண்றதை காட்டணும், பகவான் ஆராதனம் பண்றதை காட்டணும், பாகவதாலானது வஸ்தி. ஆமா அதற்கு அப்ப என்ன அர்த்தம், அதனால பரமாத்மா உபாசனத்துக்கான இதான வஸ்தி, ஜீவாத்மா உபாசிக்கிறான் அது வஸ்தி தான் சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா சாதாரணமான கேள்விகள், ஏன்னா இங்க பூர்வபக்ஷி பரமாத்மாவே ஒத்துக்கல, பரமாத்மாவே இல்லை ஜீவன் தான் இந்த இடத்துல சொல்லப்படுறான், அவனுக்கே நிறைய சுகம் அப்படின்ற ரீதியில பூர்வபக்ஷி போறான். சித்தாந்தம் அப்படி இல்லை, பரமாத்மாவை ஒத்துக்கணும், பரமாத்மாவை உபாசிச்சுட்டே ஜீவாத்மாவை சேவிக்கணும், பாகவதால சேவிக்கணும், பகவானை உபாசிக்கணும், அது பாகவதான் மூலமா போகணும், பாகவதால அலட்சியம் பண்ணவே கூடாது. அதுக்கோசம் சொல்றது, அது மற்றபடி இந்த இடத்துல இவன் பூர்வபட்சி சொல்ற மாதிரி யாருமே ஒத்துக்கல, பரமாத்மாவையே ஒத்துக்காம வெறும் ஜீவாத்மாவை சொல்றதுன்றது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த பூம குண விசிஷ்டம் யார் அப்படின்னா பரமாத்மா தான் அர்த்தம், ஜீவாத்மான்னு சொன்னதெல்லாம் எதுவுமே நிற்காது. இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிற சூத்திரார்த்தஸ்து பூம குண விசிஷ்டம் பரம் பிரம்ம இவ, பூம குண விசிஷ்டம் அந்த வைபுல்யம் அதோட சேர்ந்தது சுக வைபுல்யம், சுகத்தினுடைய பரவி இருத்தல் அதோடலாம் சேர்ந்திருக்கக்கூடியது பரபிரம்மன் தான் பூமா. ஏன் சம்பிரசாதா அத்தியுபதேசா, சம்பிரசாதா பிரத்யேகாத்மா ஜீவாத்மா, ஏன்னா எம்பெருமானால பிரசாதிக்கப்படுவதால், அதுவும் சம்யக் பிரசீததின்னு அர்த்தம், ரொம்ப ஆசையா பிரசீததி அனுகிரகிக்கிறார் பெருமான். அதனால
அது ஏட்ட சம்பிரதாதக அஸ்மாத் சரீரா சமுத்தாய பரஞ்சோதிரவ சம்பத்திய ஸ்வயரூபேண உபநிஷ்பத்தியதே இத்தியாதி உபநிஷத்து சித்தே உபநிஷத்து ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு போயிட்டதுனால இந்த இடத்துல பரமாத்மாவான் சொல்லப்படுகிறான், ஜீவாத்மா சொல்லப்படல. ஏகத்துவாதிபதி இது பிரத்யேகாத்மனா அதிகதையா உபதேசார், அந்த அத்தியுபதேசாதுன்னு அர்த்தம் இது. ஏகத்துவாதிபதி அப்படின்றதுனால பிரத்யேகாத்மா ஜீவாத்மாவை காட்டிலும் அதிகமாக இருக்கிறான் இவன் அப்படின்னு அர்த்தம். அதிவாதித்தன்னு என்ன அர்த்தம் அதையும் சாதிக்கிறார். அதிவாதித்தம் ஹி சோ உபாசிய ஆதிக்கவாதித்வம், தனக்கு எது உபாசியமோ அதை ரொம்ப வசதியா சொல்றது, அதுதான் வசந்தது, அதை காட்ட வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் அதிவாதித்தம்ன்றது. அது பிராணாதிவாதித்தான் சரின்ற மாதிரி பூரபட்சி போனா இல்ல சத்தியாதிவாதித்தம் தான் வசந்தது அப்படின்னு சித்தாந்தம். அடுத்த சூத்திரம் தர்மோபத்தேஷ்ட, இந்த இடத்துல அமிர்தம்னு பதம் இருக்கு. பகவான் கஷ்டன் பிரதிஷ்டிதா, எது பிரதிஷ்டிதம்னாக்க ஸ்வேமஹிம்னி அனன்யாதாரன், இந்த பாதத்துக்கே அதான் அர்த்தம். யாருக்கும் இவன் இது இல்லை, கீழே இருக்கிறவன் இல்லை, இவன் தான் எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கான். தனக்கு ஆதாரம்னு ஒண்ணு கிடையாது, எம்பெருமானுக்கு ஆதாரம் யாரும் இல்லை, இவனே எல்லாருக்கும் ஆதாரமா எழுந்துட்டு இருக்கான். அதனால அந்த ஸ்வமஹிம பிரதிஷ்டிதத்துவம் இருக்கு, சுவாபாவிகமான அமிர்தத்துவம் இருக்கு, ஸ்வமஹிம பிரதிஷ்டிதத்துவம் இருக்கு, சர்வாத்மத்துவம் எல்லாருமே வியாபிச்சு இருக்கிறதுனால சர்வாத்மத்துவம் இருக்கு. அத மாதிரி சர்வ உற்பத்தி ஹேதுத்துவம் அங்க இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் அங்க நிறைய இருக்கு, அன்னைக்கே பார்த்தோம். அதுல இந்த வாக்கியங்கள்லாம் அதிகமா இருக்கு. ஆத்மத பிராணஹா மாதிரி சயவ அதஸ்தாத், இந்த மாதிரி சயவ அதஸ்தாத்துன்னு அதாவது கீழே மேல எல்லாருமே வியாபிச்சிருக்கிறது இந்த பூமா சப்த வாச்சியனான பரமாத்மா அப்படின்னு அங்க இருக்கு. அவங்ககிட்ட இருந்தா இதெல்லாம் உண்டாச்சு சிருஷ்டி ஆச்சு, இத மாதிரிலாம் அங்க வசதியா சொல்றது. இந்த தர்மங்கள்லாம், இந்த தர்மங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் இந்த தர்மங்கள்லாம் பொருந்தி இருக்கும். இந்த தர்மங்கள் இப்ப இத்தனை சொன்னமே, இந்த தர்மங்கள்லாம் பரமாத்மாவுக்கு பொருந்தி இருக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு பொருந்தி இருக்காது. சர்வோத்தி ஹெதுத்வாதீனாம் பூமினி சுயமானானம், பூம சப்த வாச்சியனான ஒரு வஸ்து அந்த பரமாத்மா தான் அது. ஏன்னா அதுகிட்டதான் இந்த தர்மானாம் அவ அதுங்கிட்ட அந்த பூம சப்தத்தினால சொல்லப்பட்ட ஒரு வஸ்து அதுங்கிட்ட இந்த தர்மங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு, ஓதப்பட்டிருக்கு. இந்த தர்மானாம் இவைகளுக்கு பரஸ்மின்னேவ பிரம்மணி உபபத்தி வச்சு, பரமாத்மா கிட்டதான் இந்த குணங்கள்லாம் பொருந்தி இருக்கும். பூமா பரம் பிரம்மையில பூம சப்த வாக்கியம் பரமாத்மா தான், ஜீவாத்மா கிடையாது. ஆக அனன்யாதாரன் இவன், நிரதிசயமான அனவதிகமான ஆனந்தத்தை உடையவன் இவன். இதுல நீங்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறது இந்த பிராணசத்துவத்தை வச்சு சொல்லலாம். அதெல்லாம் கூட ஏற்கனவே நிறைய இடத்த சொல்லிட்டோம், பிராணன்லாம் கூட எல்லாம் இவாதீனத்துலதான் இருக்கு, பரமாத்மாவுக்கு அதீனமாகத்தான் எல்லாமே இருக்கு, ஜீவாத்மாவுக்கு அதீனமா எதுவுமே கிடையாது. அதனால இந்த பூமதியில சொல்லப்பட்ட உபாசியன் யார் அப்படின்னு, பூம சப்தத்தினால சொல்லப்பட்டவன் எம்பெருமான், அவனே சத்தியசப்தாப்தேயன், அவனே பூமசப்தாப்தேயன், அனவதிகமான ஆனந்தத்தை உடையவனும் அவனே அப்படின்னு சித்திக்கிறது. அதனால இந்த பூமாதிகரணம்ன்றது பரமாத்மாவையே சாதிக்க வந்தது. அசத் குரு பரம்பராயே நமக்கு.